ஆண்டவராகிய இயேசுவின் இனிய இன்ப நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய சேனூர் குருவட்ட திருச்சபின் பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் பாதுகாப்போடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தேவ பலத்தோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த பாதுகாப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் சேனூர் குருவட்டத்தின் ஆயர் பெருமான் அருள் திரு டிஏசி மேனன் ஆயர் அவர் கூட இயேசுவி நாமத்தில் அவருக்கு நான் நன்றிகளும் வாழ்த்துகளும் சொல்லுகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட போகிறதற்கு முன்பதாக இதை நாம் இந்த வாரங்களை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். மிக 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 முக்கியமான ஒரு வாரம் இந்த பரிசுத்த வாரம். ஆங்கிலத்தில் பேஷன் வீக், பாடுபடப்போகிற ஒரு வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் இந்த முதல் நாளில் கர்த்தர் இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று குறித்து இன்றைக்கு உங்களோடு நான் ஒரு சில மணி நேரம் இந்த காணொளியின் வாயிலாக நான் உங்களோடு உரையாட விரும்புகிறேன். இங்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றுக்கு, அதாவது நேற்று குருத்தோலை ஞாயிறு அன்று, எருசலேமை நோக்கி கர்த்தர் பெத்பேகா பெத்தானியாவின் வழியாக எருசலேமை நோக்கி அவர் பயணமாக வந்தார், ஊர்வலமாக வந்தார். ஆனால் இன்றைக்கு அவர் எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு போகின்ற வருகின்ற வழியிலே ஒரு அத்திமரத்தை அவர் சபிக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானால் அநேக மரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுமை மரம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதாரி மரம், கிச்சிலி மரம், கருவேலி மரம், கேதுரு மரம், பேர்ச்ச மரம், அரச மரம், இப்படி பல விதமான மரங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமாக எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிற மரங்கள் ஒன்று ஒலிவ மரம், ரெண்டாவது இந்த அத்தி மரம். இந்த ரெண்டு மரத்தை தான் வேதத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும், அதிக ஓமைகளாக காட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அத்தி மரத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது வேதத்திலே 52 தடவை அத்தி மரத்தை குறித்தும் அத்தி மரத்தின் இலைகளை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் 7வது திருமொழி சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாலும் கர்த்தர் சொன்ன காரியங்களை விட்டு அவர்கள் வேறொரு பழத்தை கர்த்தர் சொல் இது புசிக்காது என்று சொன்னாரே, அந்த பழத்தை அவர்கள் புசித்த பொழுது தங்கள் கண்கள் திறந்தவர்களாய் தாங்கள் நிர்வாணிகளாக காணப்பட்டு உடனே இருவரும் ஓடி போய் அத்தி மரத்தின் இலைகளை பிடித்து அதை தன் இடைகளை கட்டி கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக அங்கதான் ஆதியாகம் புஸ்தகத்தில் தான் முதல் முதல்ல அத்தி மர இலை என்று வருகிறது. அது துவங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபடுகிற வரைக்கும் இந்த அத்தி மரம் ஆங்காங்கே வருகிறது. இன்னும் ஒரு சம்பவம் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட சிலுவையின் மரம் கூட அத்தி மரத்தால் செய்யப்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அநேக காரியங்கள் இந்த அத்தி மரத்தில் இருக்கிறது. இந்த அத்தி மரம் பார்க்கிறதானால் நம்முடைய தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்தம் என்று ஒரு நூலில் மணிகண்டனார் என்று சொல்லப்படுகிற ஒரு கவிதைக்குரியாக ஒரு இந்த அத்தி பழத்தை குறித்தும் இந்த அத்தி மரத்தை குறித்தும் ஒரு பாடல் எழுதுகிறார். அத்தி பழமானது மனிதனுடைய ஆன்மாவிலே கலந்து பாவத்தை வெடிக்க செய்து பாவத்தை உட்படுத்துகிறது. எனவே அதை அறுப்பதற்காக, அது அறுத்து எறிவதற்காக இறைவன் மேலே இருந்து இறைவன் ஒருவன் பூவுணவுக்கு வந்தான் என்று சொல்லி இந்த சைவ சித்தாந்த நூலில் கூட இதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அத்தி மரமானது மிக மிக ஒரு முக்கியமாகவும், இது எருசலேமின் யூத பிள்ளைகளுக்கு இதை அரசியலாகவும் வைத்திருந்தார்கள் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த அத்தி மரத்தின் ஒரு சம்பவம் மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். இதை ஆண்டவர் ஏன் இதை சபிக்கிறார், எதற்காக இதை சபிக்க வேண்டும், கர்த்தர் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் அவர் சபித்தார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அத்தியாயத்தில் இதை பார்க்கக்கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சபித்தார், இதற்கு பின்பதாக ஒரு ரெண்டு காரியங்களை மாத்திரம் உங்களோடு சொல்ல நான் விரும்புகிறேன். என்ன காரியம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட போகிறார், தன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போகிறது,
இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கு போகிற நாட்கள் மிக சமீபித்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் என்ன செய்கிறார், தம்முடைய சீஷர் 12 சீஷர்களுக்கும் எதையாவது சொல்லணும், நான் போகிற நாட்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அன்பு காண்பிக்கிறார், அரவணைக்கிறார், ஒரு சில நேரத்தில் அதட்டுகிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், கோபம் மூண்டுகிறத ஒரு அடிக்கடி. ஆக எதையாவது அவருக்கு சொல்லணும், நான் போகிறதற்கு முன்பதாக எப்படி இவர்கள் தரித்து நிற்கக்கூடும், எப்படி இவர்கள் கர்த்தரோடு இசைந்திருக்கக்கூடும், இந்த பூ உலகளை எப்படி இவர்கள் நிலைநிறுத்தக்கூடும் என்று சொல்லி எதையாவது சொல்லி அவர்களுக்கு எதையாவது நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நான் போவதற்குள்ளாக இன்னும் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இன்னும் தன்னை தாழ்த்துகிறார், இன்னும் தன்னை வெறுமையாக்குகிறார், இன்னும் அநேக காரியங்களை தன்னை விட்டு கொடுக்கிறார், ஓமையின் மூலமாய் பேசுகிறார், அற்புதங்கள் செய்கிறார், அடையாளங்கள் செய்கிறார். ஆனால் சீஷர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் அடிப்படையிலே தான் இந்த ஓமையும் கூட, அந்த அத்திமரத்தை சபித்த சம்பவம் கூட சீஷர்களுக்கு புரிகின்ற வகையிலே தான் இதையும் கர்த்தர் காண்பிக்கின்றார். கர்த்தர் அதை சபிக்கிறதுக்கு அந்த சபித்தத்தின் பின்னணியிலே ஒரு ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று ஏமாற்றம், ரெண்டாவது விசுவாச இல்லாமை. இந்த ரெண்டு காரியம் என்ன, இந்த ஏமாற்றம் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது யூத ஜனங்கள் தன் சொந்த பிள்ளைகள் என்று கருதினாரே, தன் சொந்த பிள்ளைகள் என்று எண்ணினாரே, அவர்கள் கூட இன்றளவும் கூட யூத பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்கள் தெய்வம் என்றே அவர்கள் ஏற்றுக்கொண்டதே இல்லை. பிதாவானவர் தான் தெய்வம் என்று இன்றளவும் அவர்கள் விசுவாசித்து கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலே ஒரு ஏமாற்றம் கர்த்தர் பிறந்த உடனே, ஒரு வளர்கின்ற நாட்களே ஒரு ஏமாற்றம் கர்த்தர் அடைகிறார். பிறகு அவர் எருசலேமுக்கு குருத்தோலை ஞாயிறிலே அவர் பவனியாய் வந்து அவளோடு அங்கே சூழ்ந்திருந்த பிள்ளைகள், கிராமத்தின் பிள்ளைகள், பட்டணத்தின் பிள்ளைகள், நகரத்தின் பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை உற்சாகத்தோடு வரவேற்று ஆர்ப்பரித்து சந்தோஷித்து தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை புகழ்ந்து அந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் தேவாலயத்திற்கு உள் போகிறார். எருசலேமிலிருந்து தேவாலயத்திற்கு உள்ளே போகிறார். அங்கே விறகு விற்று கொண்டிருக்கிறார், அங்கே காய்கறிகள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார், அங்கே கடைக்கரையாக மாற்றி கொண்டிருக்கிறார், அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, என் தேவனுக்கு புறமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் முதல் முதலாக வேதத்தில் கோபப்பட்ட இடம் கர்த்தருடைய தேவாலயமே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு அவர் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார். என்றைக்காவது என் மகன் இன்னும் அந்த தவறு செய்து கொண்டிருக்கிறானே, இன்னும் எனக்கு பிரியமில்லாதவைகளை அவன் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தேனே, அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தேனே, அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேனே, அவன் குடும்பத்தை உயர்த்தினேனே, அவனுடைய எல்லா காரியங்களும் உன்னுடைய எல்லா காரியங்களும் உன் சொந்த வந்த எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதித்தேனே, நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் செய்தேனே, ஆனால் இன்றளவும் நீ எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தர் கோபம் அடைகிறார். தன்னுடைய சாட்டை எடுத்து ஆலயத்தில் உள்ளே இருந்தவர்களை அடித்து துரத்தி என்னுடைய கர்த்தருடைய வீடை கல்லை குகரையாய் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் கோபம் கொண்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறேன், ஒரு ஏமாற்றம், உலக அளவில் ஒரு ஏமாற்றம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையில் நான் உண்மையாக இருக்கிறேன் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய கோபம் சமீபித்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கோபம் சமீபித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஏமாற்றி கொண்டிருப்போமானா? மனம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு இன்றைய அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் எதிர்பார்க்கிறது கனியை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். இந்த வேதம் சொல்கிறது, அது அந்த காலத்தில் கனி கொடாத காலம், சீசனே இல்லாத நேரத்தில் அவர் கனி எதிர்பார்க்கிறார். எப்பொழுது வேணுமானாலும் கனியை கர்த்தர் எதிர்பார்ப்பார். இன்றைக்கும் நமக்கு இடத்துல கனிகள் வெளிப்படுவதில்லை, இன்றைக்கும் நம்ம இடத்துல விசுவாசம் வெளிப்படுவதில்லை. ஐயா, நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருக்கு தேவை கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தருக்கு தேவை கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தருக்கு தேவை விசுவாசிக்கிறவர்கள்.
அன்புக்குரிய பிள்ளைகளே, ஏன் விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள் தெரியுமா? அதனால தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீ தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவை நீ கேட்பாயானால் அது உனக்கு கொடுக்கப்படும். கடுகளவு விசுவாசம் உன்னில் இருக்குமாயானால் இந்த மலையை பெயர்த்து நீ போகும் என்று சொன்னால் அது போய் சமுத்திரத்தில் விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மிடத்தில் விசுவாசம் இல்லை, கர்த்தர் நமக்கென்று மறிக்க போகிறார் என்ற விசுவாசம் இல்லை, நமக்காக மறித்தார் கூட என்ற விசுவாசம் இல்லை, நமக்காக உயிர்த்தாரே அந்த விசுவாசம் இல்லை. அன்பின் பிள்ளைகளே, நாம் எப்பொழுது விசுவாசத்தை பிடித்து கொள்ள கூடுமானால் கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஜீவித்து நாம் இருப்போமேயானால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் இருக்க பிடிப்போமையானால் விசுவாசம் நம்மில் நிலைத்திருக்குமேயானால் கனி நம்மிடத்தில் வெளிப்படும். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலே வந்து நம்மிடத்தில் எதிர்பார்த்தாலும் கனி கொடுக்கிற ஜீவியமாய், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், கனி கொடுக்கிற குடும்பமாய், கனி கொடுக்கிற சபையாய், கனி கொடுக்கிற தேவ ஜனமாய் நாம் வருவோம் என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளின் அத்திமரம் கர்த்தருடைய வருகைக்கும் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அத்தியாயத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24 அதிகாரத்தில் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கலையை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆக தேவ பிள்ளைகளை, அத்திமரம் துளிர்விடுகிறதுக்கு ஒரு ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். அது என்றைக்கு துளிர்விடுகின்றது, என்றைக்கு அது அந்த இலைகள் எல்லாம் துளிர்விட்டு பூக்கின்றதோ கர்த்தருடைய வருகை சமீபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம் தேசங்களே, ஏன் உலகமெல்லாம் இந்த கொள்ளை நோய் ஏன் பரவி கொண்டிருக்கிறது? நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்காத பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கின்ற பொழுது நாம் ஏமாற்று பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் மீது விசுவாசத்தோடு நம் மீது என் மகன் இதை செய்ய மாட்டான், என் மகள் இதை செய்ய மாட்டான், என் சபை இப்படி செய்யாது என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாம் கர்த்தருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். கர்த்தர் நம்மளை சபிக்கிறவராய் மாறுகிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, அன்பின் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தை ஏமாற்றத்தை மாற்றம் கொடுத்து விடாதிருங்கள். இந்த பரிசுத்த வாரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாயானால், நம்மை நாம் கர்த்தரிடத்தில் தாழ்த்துவோமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நிச்சயம் நம் சபத்தை கேட்பார். நமக்கு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி சபிக்கின்ற போது இந்த கொள்ளை நோய் மாறும், இந்த பாடுகள் மாறும், எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரிய சேனு குருவட்ட திருச்சபின் பிள்ளைகளே, மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரை நோக்கி உங்கள் பாவங்களை அக்கிரமங்களை, நான் இத்தனை நாள் ஒருவேளை நான் ஏமாற்றி இருப்பேனே ஆனால் ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் திருச்சபையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். பை பை.